ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தம்பரு சுப்பு சமயத் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா மசாலா டொமேட்டோ பூரி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப மசாலாஸ்லாம் நேக்ஸ்டு. மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் வெறும் எலை மட்டும் தண்டு தேவையில்லை ஓகே அப்புறம் எண்ணெய் அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக எதுவும் தேவையில்லை ஓகே வாங்க அந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை துருவி வச்சுக்கலாம் இதோ இது மாதிரி காய் துருவரத்தில் துருவிக்கோங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பழம் மட்டும் வருது தோல்லாம் வரவே இல்லை இதுவே நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிருந்தீங்கன்னா தோலோடு வந்திருக்கோம் தக்காளி அதனால் நம்ம துருவத்தில் துருவிக்கிறோம் இந்த தோலை நம்ம இந்த தோலை நமக்கு தேவையே இல்லைங்க ஓகே ஒரு பழம் அளவுக்கு நம்மளுக்கு தேவையான பேஸ்ட் வந்துருக்கு ஓகே இப்போ நம்ம ஒரு பவுலில் எதை போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா மஞ்சத்தூள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஓகே கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கால் பூ கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ நம்ம ஒரு வாட்டி இதை கலந்துக்கலாம் ஓகே நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாசனைக்காக கொத்தமல்லியை இதில் போட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும் இதை நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் டொமேட்டோ பூரியில் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி ஸ்பூனில் கலக்கிட்டு அப்புறம் வந்து கையில் வச்சு பசைச்சிக்கோங்க பிசைஞ்சிக்கோங்க அப்புறமா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கோதுமை மாவு வச்சு தக்காளியை வச்சு கொஞ்சம் மசாலா வச்சு செஞ்சுக்கலாம் இதை பூரி செய்கிறத விட இதை வ இதை வந்து செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பெஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து எனக்கு தண்ணி தேவைப்படலை பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது தேவைன்னா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் எண்ணெயும் எனக்கு நான் எனக்கு வந்து எண்ணெய் தேவைப்படலை ஆனால் நான் ஊட்டுக்கலை எண்ணெயா தேவைன்னா மட்டும் ஊட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம அரை மணி நேரம் போல் நம்ம மாவை ஊற வச்சிடலாம் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும் எடுத்து போட இந்த டிஷ்ஷை சூப்பராக செய்யலாம் இப்போ அரை மணி நேரம் போல் ஆகிருக்கு அப்பையும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிரு ரெண்டு பர்ட்டை பிரிச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு பர்ட்டை எடுத்து நம்ம திரட்டிக்கலாம் சப்பாத்தி கடையை வச்சு ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் அழகாக சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு மூடி எடுத்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அந்த ஷேப்புக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும் பாருங்கள் அப்போ தான் நல்லா பூரி புஃப்னு எழும்பி வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கடாய் சூடாகணுன்னே எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடாகணுங்க அப்போ தான் நம்ம டக்குன்னு டக்குன்னு போட்டால் புஃப்னு எழும்பி வரும் நம்மளுடைய பூரி அந்த நேரத்துக்கு நான் வந்து நிறைய போட்டுட்டேங்க பாருங்க ஏழு எட்டு வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காய ஆரம்பிக்குது பபிள்ஸ் பபிள்ஸாக வந்து பாருங்க குட்டி குட்டியாக பார்த்திங்கனாலே தெரியுது என்ன கொஞ்சம் காஞ்சிருக்கு நல்லா காஞ்சிச்சு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு மாவை வந்து இது மாதிரி ஒரு வாட்டி கையில் லைட்டாக அமுக்கி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் புஃப்னு வந்துருக்கு அதனால் கொஞ்சம் நேரம் காயை விட்டுட்டு அப்புறமா தான் போடுறேன் இதுவும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா நுரைக்குது நான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அழ அழகாக போட்டோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டுட்டோடனே பார்த்தீங்கன்னா ஓர சைட்லலாம் பபில்ஸ் பபில்ஸாக அழகாக வந்திருக்கு வா பார்த்தீங்கன்னா இப்போ பூரி எழும்ப ஆரம்பிக்குது என்னனால் பார்த்து செய்யுங்க ஓகே ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் டொமேட்டோவில் பார்த்திங்கன்னா நம்மளோட பூரிலாம் அழகாக குட்டி குட்டியாக புஃப்னு எழும்பி வந்துருக்கு வாவ் வெளியில் பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இது இதுதான் எங்களுடைய லாஸ்ட்டு பூரி பாருங்க இதுவும் புஃப்னு எழும்பி இருக்குது ஓகே இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு வாவ் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்